குட் மார்னிங் கிட்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஃப்ளவர்ஸோட நேம்ஸ்லாம் பார்த்தோம் சரியா. ஃப்ளவர்ஸில் இருக்க பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். தென் அதில் ஃபேக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் எது, எது வாசனை நிறையா இருக்க ஃப்ளவர்ஸ், வாசனை இல்லாமல் நம்ம சும்மா டிசைனுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ளவர்ஸ் எது அப்படின்னு சொல்லி ஃபேக்ரன்ட் ஃப்ளவர்ஸ், நான் ஃபேக்ரன்ட் ஃப்ளவர்ஸ்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளவர்ஸோட கண்டினியூஷனில் பேஜ் நம்பர் 53 யூசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார்லாண்ட். கார்லாண்ட்னா என்னென்னா மாலையாக தொடுக்கிறது. நம்ம பூ கட்டி தலையில் வச்சுப்போம், இல்லை மாலையாக கொடுத்து என்ன பண்ணுவோம், சாமிக்கு போடுவோம், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம், இல்லை மாலையாக யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. நெக்ஸ்ட் ஒன் பொக்கே. பொக்கே பொக்கே பார்த்துருப்பீங்கள, எல்லோரும் பூவெலாம் வச்சு அழகாக ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து பொக்கே அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ரங்கோலி. கோலம்லாம் போட்டுட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்க, ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க, அது பேர் என்ன, ரங்கோலி அப்படின்னு சொல்கிறோம். தென் குக்கிங் ஆயில். குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது, சன்ஃப்ளவர்லேருந்து தான் கிடைக்கிது, கரெக்டாக. சன்ஃப்ளவருங்கிற ஃப்ளவர்லேருந்து தான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அதுக்கும் எதை தான் யூஸ் பண்ணுறோம், எண்ணெய் தான், சாரி ஃப்ளவர்ஸ் தான், ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் தானே வரும் அதில், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் சிரப், ஃப்ளவர்ஸ்லேருந்து சிரப்லாம் எடுக்க முடியும் நம்மளால். தென் பர்ஃப்யூம், பர்ஃப்யூம் பார்த்துருப்போம் நம்ம, ரோஸ் ஃப்ளேவர் பர்ஃப்யூம், ஜாஸ்மின் ஃப்ளேவர் பர்ஃப்யூம் அந்த மாதிரிலாம் போட்டுருப்போம். அதுக்கு அந்த ஃப்ளேவர் எங்கேருந்து கிடைக்கிது, ஃப்ளவர்ஸ் கிட்டேருந்து, ஓகேவா. தென் ஹேர் ஆயில், ஹேர் ஆயில்னால் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணுவோம். ஹைபிஸ்கஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஹேர் ஆயில் மேக் பண்ணுவாங்க. ஷாம்பூஸ், ஷாம்பூஸும் என்ன பண்ணுவாங்க, ஹைபிஸ்கஸ், ஜாஸ்மின் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஷாம்பூஸ் பண்ணுவாங்க. ஏர் ஃப்ரெஷ்னர், நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வச்சுருப்போம்ல, ரூம் நல்லா ஃபேக்ரண்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஏர் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் என்ன பண்ணுறோம், ஃப்ளவர்ஸோட ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் கிளீனர், தரை துடைக்கிறப்போ என்ன பண்ணுவோம், நல்லா வாசனையாக இருக்கணும்ன்ட்டு ரோஸ் ஃப்ளேவர், ஜாஸ்மின் ஃப்ளேவர்னு பார்த்து பார்த்து வாங்குவோம், கரெக்டாக. தென் சோப், நம்மளோட சோப்லேயும் என்ன இருக்கும், ரோஸ் ஃப்ளேவர்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இதெல்லாம் யூசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த யூசஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஃப்ளவர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், ஓகேவா. ஓகே கிட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.